குஜராத்தி நேர்களுக்கான படகம் நம்மோடு ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு மருது அழகராஜன் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசுறோம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பேட்டியில சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், பாஜகவுக்கும் துரோகம் செய்வார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது நடந்துருச்சு. நீ கூட்டணியும் முறிஞ்சிருச்சு, இணைப்புக்கு வரவே இல்லை, 40லையும் தோப்பாருன்னு சொன்னீங்க, அதுவும் நடந்துருச்சு. இப்போ எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அது அவையெல்லாம் விருப்பங்கள் இல்லை, யூகங்கள். எடப்பாடியினுடைய இயல்பை வைத்து கணித்த விஷயங்கள் தான். நிச்சயமாக அவர் பாஜகவை விட்டு விலகுவார் என்று நான் கணித்தேன். பாஜக தமிழகத்தில் காலூன்ற கூடாது என்பதில் அவர் கொஞ்சம் கவனமாகவே இருந்தார் என்பதை இப்பொழுது அல்ல, நான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் அப்போது 18 தொகுதிகளுக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் காட்டிய கவனத்தை அப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தவில்லை. அதனால் தான் தேனி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் ஓபிஎஸ் அவருடைய மகன் வெற்றி பெற்றார். பாஜகவுக்கு இங்கே காலூன்றுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் சரியாகவே இருந்தார் என்று தான் நான் நம்புகிறேன். 2019 அந்த நிலைப்பாட்டைத்தான் அவர் எடுப்பார். ஆனால் ஆதாயம் பெறுகிறவரை விசுவாசி போல நடிப்பார். இது எடப்பாடியுடைய இயல்பு. ஒருவரிடம் ஒன்றை பெறுகின்றவரை அவருக்கு உண்மையானவர் போல இருப்பது, பெற்றுக்கொண்டதற்கு பிறகு எவர் உதவினாரோ அவருக்கு உபத்திரவதை செய்வது, இதுதான் அவருடைய இயல்பாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் திரு செங்கோட்டையனாக இருக்கட்டும், திரு முத்துச்சாமியாக இருக்கட்டும், அவருக்கு உதவி செய்தவர்கள், அவரை உச்சத்திற்கு கொண்டு வந்த திருமதி சசிகலா அவர்கள், அவரது ஆட்சியை நடத்துவதற்கு 4 வருடங்கள் உதவிகரமாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ், அவரது அரசாங்கத்தை அமைத்து கொடுப்பதிலே மிக கடுமையான முனைப்பை செலுத்தி ஆட்சி அமைத்து கொடுத்த திரு டிடிவி தினகரன், இப்படி வரிசையாக எடுத்து பார்த்தால் எல்லோருக்கும் அவர் இணைத்திருப்பது துரோகம்தான். அந்த துரோகத்தை பாஜகவுக்கும் செய்வார். ஆக அவரை பொறுத்தவரை அவருடைய இயல்பு இப்படித்தான் இருக்கும். பெற்றுக்கொள்வது முடிந்தவுடன் பெற்று கொடுத்தவர்களுக்கு இவர் அரசியலை கற்றுக் கொடுப்பார் என்பது என் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதைத்தான் அவர் செய்தார். அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அரித்மேட்டிக், அரசியலை விட கூட்டணி கணக்குகள் தான் வெல்லும். சொந்த கட்சியும் உடைச்சிட்டாரு, கூட்டணியும் குலைச்சிட்டாரு. இவரிடம் இருந்த பாஜக இவரிடம் இல்லை, இவரோடு இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் நிறைய வெளியே போயிட்டாங்க, பாஜக வெளியே போயிடுச்சு. அப்படி இருக்கிற போது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சியும் உடைந்திருக்கிறது, கூட்டணியும் குலைந்திருக்கிறது. எப்படி வெற்றி பெற முடியும்? இது ஒரு சாமானிய தொண்டனுக்கு தெரிந்த கணக்கு தானே. அது மட்டுமல்லாமல் திருமதி சசிகலா, திரு தினகரன், திரு ஓபிஎஸ் என்று ஒரு பக்கமாக அரசியல் அதிமுகவிலிருந்து தனிமைப்படுத்துகிற வேலையை இவர் தொடர்ந்து செய்த காரணத்தால் இவருக்கு காவிரி கரைக்கு வெளியே, காவிரி கரைக்கு தெற்கே, தாமிரபரணி நதி கரை வரை மிக கடுமையான சேதம் இருக்கும் என்று நான் கணித்தேன். 40 தோல்விடுவார் என்று நான் உறுதியாக இருந்தேன். அதுதான் நடந்திருக்கிறேன். ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா அதிமுகவுக்கு ஒரு 15 வருடங்கள் எழுதியவன், பேசியவன் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இந்த இயக்கம் சந்தித்திருக்க கூடாதோ? 1% முன்னேறி இருக்காங்களே. இது நான் முன்பே சொன்னது போலதான், ஓட்டப்பந்தயத்தில் ஓடினேன், 5வதாக வந்தேன். ஆனால் பின்னால் இருந்து பார்த்தால் நான் தானே முதலால். எடப்பாடி அவரோட கண்ணோட்டத்தில் ஒரு பொய்யை சொல்லி, இல்லை இப்போ என்னதான் இருந்தாலும் பிளவுனால இந்த தோல்வி அப்படின்றத நியாயப்படுத்த முடியுமா உங்களால? அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தோற்றுவை தொடங்கி இன்று வரை எந்த தேர்தலாவது அந்த கட்சி 12 தொகுதிகளில் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழப்பு, மொத்த தோல்வி என்பதை சந்தித்திருக்கிறது அதிமுக, திமுகவும் சந்தித்திருக்கிறது. ஆனால் 2ஆம் இடத்தை 2 இயக்கங்களும் விட்டு கொடுத்ததில்லை. இன்னொரு இயக்கத்திற்கோ இன்னொரு கூட்டணிக்கோ 2ஆம் இடத்தை விட்டு கொடுத்த வரலாறுகள் கிடையாது. நாம் தமிழருக்கு கீழே போகிறாங்களே. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் வாங்குகிற ஓட்டு 90,000, 2ஆம் இடம் பெற்றவர்கள் 52,000, 30 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக வாங்கிய ஓட்டு 5,000 என்று சொன்னார். இதனை தயவு கூர்ந்து சரிவு என்றோ தோல்வி என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு பெரும் வீழ்ச்சி. இதனை உணராதவர் போல ஒரு பொய்யான போலி கணக்கு, அது ஒரு பொய் கணக்கு சொல்கிறார். 34 தொகுதிகளில் போட்டுக்கிட்டு வாங்கின சதவீதத்தையும், 18 தொகுதிகளில் போட்டுக்கிட்டு 22 தொகுதிகளில் போட்டுக்கிட்டு வாங்கின சதவீதத்தையும் ஒன்றாக்கி சொல்வது தவறு. இன்னொன்னு, ஒரு அரசியல் கட்சி தன் தொண்டர்களை தோல்விக்கு பழக்கக்கூடாது. இதெல்லாம் சகஜம்பா. எத்தனை தோல்விக்கு பழக்கிட்டாங்க? அதைத்தான் நான் சொல்றேன்.
ஒரு தோல்வி, இரு தோல்வி, பத்து தோல்வியை கடந்து அதுல ஏழு தோல்வி கூட ஓபிஎஸ் இல்ல. அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் உடன் இருந்தாரே தவிர ஒட்டுமொத்த முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகார சக்தி படைத்தவராக முதலமைச்சராக அன்றைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் தான் இருந்தார். ஓபிஎஸ் உடைய அனுபவத்தை, அவருடைய அரசியல் முதிர்ச்சியை கொஞ்சம் சொல் கேட்டிருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு இது போன்ற ஒரு பெரும் பெரிய வீழ்ச்சியோ அழிவோ பேரழிவோ வந்திருக்காது என்பதை எடப்பாடியுடைய மனசாட்சிக்கும் தெரியும், அவர் அருகே இருப்பவர்களுக்கும் புரியும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்போ நானும் போட்டிக்கிட்டேன், அன்றைக்கே தெரிந்தது இவர் திமுகவுக்கு வழிவிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை வரட்டும், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதகத்தில் கட்டமில்லை, அவர் வெற்றி பெற முடியாது, அவருக்கு ராசி இல்லாதவர் என்றெல்லாம் பலரும் சொல்லிக் கொண்டிருந்த போது இவர் அமைத்த கூட்டணி, பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்திற்கு எதிரான கோபம் வந்துடும். 10 வருஷம் ஒருத்தர் ஒரு சலிப்பு திட்டம் தானே, அப்படி மக்களிடம் ஒரு சலிப்பு தட்டுகிற போது இவர் சுதாரித்து கூட்டணியை விசாலப்படுத்தியிருக்க வேண்டும். கூட்டணிக்கு வழியே வந்தவர்களை, புதிய தமிழகம் இன்றைக்கு வந்தது, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வழியே வந்தது, திரு தினகரன் அவர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு சீட்டு கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல, தேர்தலுக்கு பிறகு வாரியங்கள் அமைத்து கொடுத்தாவது தங்கள் அரசியல் வருங்காலத்தை இழந்தவர்கள் அல்லவா அந்த 18 பேர் அம்மா உருவாக்கின சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள், தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஸோ அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்கள் என்று சொல்கிற போது திரு அமித்ஷா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லி கூட இதைத்தான் நான் சொல்கிறேன், அவர் அறியாமல் எடுத்த முடிவல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெளிந்தே வழிவிட வேண்டும் என்பதுவே ஒரு உள் ஒப்பந்த அரசுகளை திமுகவோடு ஒரு 2020களிலேயே தொடங்கிவிட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். இல்ல இப்ப அந்த ஒப்பந்தம் இருக்க மாதிரி தெரியல, எப்படி சொல்ல 7 மணி மேல வழக்கு அங்கேதான் சொல்றேன், வேலை வைத்தியலிங்கம் மேல இல்ல ஒற்றுமை வேண்டும் என்கிற உள்ளார்ந்த முடிவுக்கு ஒற்றுமை வேண்டும், கழகம் ஒன்றுபடுதல் வேண்டும் என்கிற ஒரு மனமாற்றத்திற்கு தயாராகி விட்டார் வேலுமணி என்ற செய்தி பல காலங்களிலே வந்தது. 6 பேர் போய் சந்தித்த அந்த குழுவிலே வேலுமணியும் இருந்திருக்கிறார், வேலுமணியும் இருக்கவில்லை, அதை எடப்பாடியும் இருக்கவில்லை, அந்த சந்திப்பு நடந்தது உண்மை, ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது உண்மை. நான் என்ன கேட்கிறேன்னா, வேலுமணி மீது உங்கள் வழக்கு வருகிறது, அண்ணன் வைத்திலிங்கம் மீது வழக்கு வருகிறது, திரு விஜயபாஸ்கருடைய வழக்கு கூட வேகப்படுத்தப்படுகிறது, இத்தனை பேருடைய வழக்குகள் வருகிற போது அந்த ஒட்டுமொத்த கேபினெட்டுக்கு தலைமையேற்றிருந்த எடப்பாடியின் மீது இன்று வரை எந்த வழக்கும், அத்தனை வழக்குகளும் தொட்டில் இட்டு தாலாட்டு பாடு திமுக தாலாட்டு பாடுகிறது என்ன காரணம்? ஆனால் தேர்தல் பிரச்சாரங்களிலே வேலுமணி மீது வழக்கு என்று சொன்னதை விட, வைத்திலிங்கம் அவர்கள் மீது வழக்குகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொன்னதை விட, அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 நாட்களில் கொடநாடு வழக்கை முடிப்போம் என்று சொன்னார்கள், கொடநாடு குற்றவாளியே எடப்பாடி தான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஆளுநரும் சென்று மனு கொடுத்தார்கள், தேர்தல் அறிக்கையிலேயே அச்சிட்டு கொடுத்தார்கள், சம்பந்தி மீதான வழக்கு எடப்பாடியின் சம்பந்தி தான், தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒப்பந்தங்கள் எல்லாம் பெரும்பான்மை ஒப்பந்தங்கள் அவருக்கு தான் தரப்பட்டது, 1000 கோடி, 2000 கோடி, 4000 கோடி என்று அவற்ற அனைத்திலும் ஊழல் நடந்தது என்று பேசியது திமுக. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார், நெடுஞ்சாலைத்துறை அவரிடம் இருக்கிறது, அங்கே சம்பந்தி டெண்டர் பெற்றிருக்கிறார், முதலமைச்சராக இருப்பவர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர் சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு, அவர் எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்க விடுவார், லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து போனது திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர்தான் பொறுப்பாளராக இருந்தார், அவர் மீதான வழக்கை அவர் விசாரித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் சிபிஐ வழக்கு கேட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது, எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும், நாங்கள் விசாரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இருந்த இந்த நிலுவையில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அந்த வழக்கு இங்கே வந்துருச்சு. இன்று வரை அந்த வழக்கில் எடப்பாடி வீட்டுக்கு ஒரு ரைடு நடந்தது உண்ட, ஒரு சோதனை, சாட்சியங்கள் நீர்த்து போகாதா, ஆவணங்கள் மக்கி போகாதா, அந்த இணைப்பை உடைப்பதற்காக திமுக வேலை பார்க்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைக்காட்சியில் அண்ணன் செம்மலையுடைய பேட்டி பார்த்தேன், உண்மையாக சொன்ன நிலைகுத்தி போனேன் தம்பி, விழிகளிலே என் கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. அவர் சொன்ன ஒரு மூத்தவர் அதிமுகவிலே கல்வி மந்திரியாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, அவர் சொல்கிறாரு ஏன் ஆட்சியில் தோல்வி என்ன பெரிய விஷயம், கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்துச்சா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சா, அவர்கள்லாம் அவர்களெல்லாம் இல்லையாங்கிறாரு. ஆக அதிமுகவை கம்யூனிஸ்டாகவும் காங்கிரஸாகவும் மாற்றுவது தான் எடப்பாடியினுடைய திட்டம் என்பதை அவர் அருகிலேயே இருக்கக்கூடிய
செம்மலை வந்து உங்களுடைய எம்ஜிஆர் தொலைக்காட்சியில் பெற்றுக் கொடுக்கிறார். இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, தோல்விக்காக எடப்பாடி பழனிசாமியை மாற்றி விட, அதுக்கு ஒப்பிடுவதற்கு ஜெயலலிதா காலத்துல மாத்தீங்களா, எம்ஜிஆர் காலத்துல மாத்தீங்களா? விழுந்த வேகத்தில் 70 தான் ஒரு தலைமை கடகு, விழுந்தே கிடப்பது என்பது தலைமைக்கு அழிவு, அது அசிங்கம். என்றைக்காவது அம்மா 96 அம்மா முதற்கொண்டு தோத்தாங்க சார், முதலமைச்சராக இருந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பர்பூர்ல தோக்குறாங்க, அம்மா தோத்து போயிட்டாங்க, அதிமுக பேரழிவை சந்தித்தது. ஆனால் 98 ஒரு வருஷம் தான் சார் இடையில, அன்றைக்கு தமிழகத்திலே மக்கள் மத்தியில் அறிமுகம் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியை வைத்து, அன்றைக்கு கூட்டணி அமைப்பதற்காக மதிமுகவின் தாயகத்திற்கு புரட்சி தலைவி அம்மா போனாங்க, அடையாறு சாஸ்திரி நகரில் இருக்கக்கூடிய திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய ராஜீவ் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு அம்மா வந்தாங்க. கூட்டணியை பலப்படுத்துவதற்கு ஒவ்வொரு அரசியல் அலுவலகத்திற்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களே சென்றார்கள். இதுதாங்க மதிநுட்பம், இதை பலவீனம் எடுத்துப்பீங்களா? போர்க்களத்தில் போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த தலைவன் என்ன செய்வான், இரவுல போர்க்களத்திற்கே போவான், அவன் படைவீரர்கள்ட்ட போய் கெஞ்சுறான்னு அர்த்தம் கிடையாது, ஊக்கப்படுத்துகிறான். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான்ங்கிற மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், மாவட்ட செயலாளர்களை உற்சாகப்படுத்தணும், மாற்றங்களை செய்யணும். அனைத்து இந்திய அதிமுக அம்மாவின் காலத்தில் எது செஞ்சாலும் செய்யலன்னாலும் எதிர்ப்பே இல்லையா அவருக்கு மேல? எதிர்ப்பு இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்றீங்க? தைரியமா ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த தாணி யாருக்கு சார் வரும்? மார்ஷல் போல ஒரு இளம் பத்திரிகையாளர் இந்த கேள்வி கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னா 2,33,00,000 உறுப்பினர்கள் இருப்பதாக சொன்னார்கள் அல்லவா, உலகத்தின் 7வது பெரிய கட்சி என்று சொன்னார்கள் அல்லவா, கேட்டீங்கல்ல, உலகத்தின் 7வது பெரிய கட்சி, அம்மா காலத்தில் 1.5 கோடி, எடப்பாடியின் காலத்தில் 2,33,00,000. அதிமுக வாங்கி இருக்கிற ஓட்டுகளை 84,00,000 தான். அதுல பொன்னையன் தான் சொன்னாரு, அதுல பொதுமக்களை கழித்து விட்டுங்க. பொன்னையன் சொன்னாரு விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்து விலை கொடுத்தாலும் தொண்டு எடப்பாடி காலத்தில் விலை கொடுத்தாலும் எல்லாம் போயிருவானா? உன் உறுப்பினர்களே உன்னை நிராகரித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட எதிர்ப்பு என்ன இருக்க முடியும்? உன்னை உன் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்ப கூட வேணாம் சார், ஒற்றுமைக்கு வழியே இல்லை, ஒற்றுமை என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்னார். அவர் பேசியதை எந்த மாவட்ட செயலாளராவது, எந்த மாநிலத்தின் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாவது அண்ணன் எடப்பாடியின் கருத்தை நாங்கள் வழிமொழிகிறோம், இதைத்தான் எதிர்பார்த்தோம் சொன்னார்களா? ஏன் மயான அமைதி? என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தவரை சொல்றது நான் இப்ப சொல்றேன், எடப்பாடி இருக்கும் வரை அதிமுக ஜெயிக்காது, எடப்பாடியே தொடர்ந்து இருந்தால் அதிமுக இருக்காது. ஏனென்று சொன்னால், கரிஸ்மேட்டிக் லீடர் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா போல அடுத்து வரும் தலைமுறையை ஈர்ப்பதற்கான எந்த அறிவு, ஆற்றல், திறமை, அனுசரிப்பு, சகோதர மனப்பான்மை, தாயு மாணவ குணம், இது அனைத்தும் இல்லை. என்ன சார் எடப்பாடி இருந்து மக்கள் இந்த தலை இப்படி ஒரு தலைவன் கிடைக்க நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம்னு சொல்லி அதிமுகவில் அணி அணியாக வந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்வதற்கு எதுவும் காரணம் இருக்கிறதா? இன்றைக்கு விஜயனுடைய வெற்றி கழகம் இருக்கிறது. இந்த எடப்பாடியினுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு விஷயம் போதுமே, யாரையும் அவரு நீக்கிறாரு, யாருமே அவரை எதிர்த்து கேள்வி கேட்கல, யாருமே அவரை டச் பண்ண முடியல. நீங்க எத்தனை பேர், 6 குழு போனாலும் சரி, 10 குழு போனாலும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்கிறது. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, புரட்சி எப்ப வெடிக்கும், புகைய ஆரம்பித்திருக்கிறது, மெதுவாக பற்ற ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும், கொழுந்து விட்டெறியும், வெடிக்கும். எப்பொழுதுமே இடிப்பது நிமிடத்தில் முடிந்துவிடும், கட்டி எழுப்பதற்கு காலம் பிடிக்குமா அல்லவா? அதுபோல அவர் இடித்ததை வேமா இடிச்சிட்டாரு, அவரால் கட்டி எழுப்ப முடியவில்லை. அதிமுகவை வெற்றி பாதைக்கு திரும்புகிற வித்தை அவரிடம் இல்லை, அவர் ஒரு தோல்வியின் பிராண்ட். அவரால் அதிமுகவை நல்ல பாதைக்கு எதிர்காலம் உள்ள இயக்கமாக மாற்றுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. அதிமுக வெத்து இயக்க வெத்து கழகமாக மாறுகிறது, நமக்கு அதை வெற்றி கழகமாக மாற்றலாம்னு ஒரு விஜய்க்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஒற்றுமையாக இருந்து இது போன்ற தொடர் தோல்விகளை சந்திக்காமல் தொடர்ந்து தோல்வியிலிருந்து மீண்டெழுந்திருந்தால் திரு விஜய் அவர்கள் போன்றவர்களுக்கு அரசியல் கட்சியை தொடங்குகிற ஆசை கூட வந்திருக்காது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது என்டிஏ பலப்படுத்தி 2026 இரண்டாம் இடத்திற்கு வந்து விட்டால், 2031 திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்எஸ் பாஜக தலைமையிலான என்டிஏ என்கின்ற ஒரு திட்டமிடுதலை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? எனக்கு ஒன்றே ஒன்றுங்க, நீங்கள் சொன்ன ஒன்று சொல்லுகிறேன், எடப்பாடிக்கு உட்கட்சிக்குள் எதிர்ப்பு இருக்கிறது, ஆனால் எடப்பாடிக்கு பேர் ஆதரவு திமுகவில் இருக்கிறது, எடப்பாடி மீது பெரிய பற்றும் பாசமும் பாஜகவுக்கும் இருக்கிறது.
என்ன காரணம்? இவர் போல ஒருவர் இருந்தால்தான் நம் கட்சி வளர முடியும், இவர் போல ஒருவர் இருந்தால்தான் தொடர்ந்து நம்ம ஆட்சியில் இருக்க முடியும். அதிமுக மீண்டு வர வேண்டும் கரிசனத்தோடு திமுக சொல்வார்கள். இல்ல சார், எத்த மாதிரி இருக்கிற நீங்களும் யாரும் செல்வாக்க நிரூபிக்கலையே. எடப்பாடி பழனிசாமிக்கு இணையா அதிமுக எங்கிட்ட இருக்க, தொண்டர்கள் எங்கிட்ட இருக்காங்க, அவருக்கு சசிகலா அமைதியா இருக்காங்க. ஓபிஎஸ் சைலண்ட் ஆயிட்டு கொஞ்ச நாள் ஏதோ படையை திரட்டிட்டு இல்ல மார்ஷல். ஒன்று, நான் வெற்றி பெற்று என் செல்வாக்கை காட்டுவது என்பது ஒரு ஒரு முடிவு. என் பகைவனின் வெற்றியை படுதோல்வியாக்கி என் பலத்தை காட்டுவது என்பது இன்னொரு முடிவு. நாங்கள் இரண்டாவது விஷயத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எடப்பாடி கையில் இருப்பது வெத்து இலை, அது ரெட்டை இலையே இல்லை. வெற்றிக்கு இலக்கணம் வகித்த பச்சிலையாம் இரட்டை இலை சின்னத்தை தோல்வியின் அடையாளமாக மாற்றியது எடப்பாடி. அதிமுக தொண்டர்களை ரெட்டை இலையை கடந்து போய் வேறு சின்னங்களுக்கு ஓட்டு போட தொடங்கி விட்டார்கள், உண்டா இல்லையா? இப்ப என்னுடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக 1,02,00,000 ஓட்டு வாங்கிருச்சு. 30,000-40,000 வாங்கிட்டு இருந்த நான் தமிழர் கட்சி 1,55,000 ஓட்டு சொல்ல புரியுதா உங்களுக்கு? 8% வாக்குகள் வாங்கி தாமிரவர் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் மீண்டெழுந்த அதிமுகவின் வெற்றி மாநாடு எங்கே நடந்தது? நெல்லை சின்ன நடந்தது. நெல்லையில 8%, 100 பேரில் 8 பேர் அதிமுக வாக்களித்திருக்கிறார்கள். 45% அதிமுக எங்கே கொண்டு வந்திருக்க சொல்லு, யோசிச்சு பாருங்க. 2 முதலமைச்சர்களை முன்மொழிந்த தொகுதி ஆண்டிப்பட்டி, பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனைச்செம்மல் புரட்சி தலைவர் அப்படி கோட்டையாக்கி வச்சிருந்தார் ஆண்டிப்பட்டியை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அங்கே தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள். அந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு, இன்னொரு வாக்குச்சாவடியில் 4 ஓட்டு, மற்றொரு வாக்குச்சாவடியில் 9 ஓட்டு. இப்படிப்பட்ட நிலை ஏன் வந்தது? நாங்க சொல்றது ஒண்ணுதான், கழகம் பிளவுற்ற காரணத்தால் மிக பெரும் படுதோல்வியை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். நாங்க ஜெயிக்கல, ஆனால் உங்கள் தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதவர் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி தலைமையில பாருங்க, என்ன சொன்னாங்க 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல புரட்சி தலைவர் MGR போல ஒரு புது புரட்சி எடப்பாடி செய்ய போகிறார் என்று ஈரோடு தேர்தலில் சொன்னாங்க. என்ன நடந்தது? இதற்காகவே நாங்கள் திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் போட்டியிலிருந்து இதை விலக வேண்டிய ஒரு அழுத்தம் தரப்பட்டது. சரியா, அவர் நெரு செல்வாக்க காட்டட்டுமே, நாங்கள் விலகி நின்னோம், நாங்கள் விலகி நின்னோம். 10வது சுற்றுத்தான் கட்டுத்தொகை கிடைத்தது காங்கிரஸ் கட்சியிடம். இன்றைக்கு ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் 12 தினங்களில் 12 தினம் 2வது மிஷனில் 22வது இடத்துல அவருடைய சின்னம், முன்னும் பின்னும் பன்னீர் செல்வங்கள், 6 பன்னீர் செல்வங்களுக்கு நடுவில் அவர் பன்னீர் செல்வம். ஆனால் மக்கள் தேடி சென்று 3,00,000 ஓட்டு போட்டுருக்காங்க. இரட்டை இலை சின்னம் 1,00,000-1,00,000 வரல. இரட்டை இலை சின்னம் ராமநாதபுரத்தில் 3ஆம் இடத்திற்கு சென்று கட்டுத்தொகை இழக்கிறது. ஒரு புதிய சின்னத்தில் பலாப்பழம்னு ஒரு சின்னத்தை வச்சுட்டு போய் நிற்கிறாரு, தேடி பிடித்து அவருக்கு ஓட்டு போடுகிறான்னு சொன்னால் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவரது அரசியலையும் அவர்களுடைய பெரிய மனுஷ தன்மையும் அவர் அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டார் என்பதையும் மக்கள் மதிக்கிறார்கள் தானே அர்த்தம். சொல்லுங்க, உங்களுக்கு 7 தொகுதியில் டெபாசிட் போனதுக்கு பிறகு இதற்கு நான் தான் திருப்பி சொல்றேன், நாங்கள் உங்கள் தோல்விகளால் உங்களுக்கு உண்மையை உணர்த்திருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறவில்லை, அது வேறு விஷயம். நான் தான் நீ நானும் பிரிஞ்சிட்டோம், ஒன்னார்ந்த குடும்பம் செதஞ்சு போச்சு, பலவீனமான பகை குடும்பம் வாழ்கிறது. சிம்பிளான லாஜிக் தானே. இப்போ என்ன எடப்பாடி நினைக்கிறாருன்னா, சரி நான் ஒன்று கேட்குறேங்க, நீங்கள் நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஜெயிப்பீங்கன்னு நானே சொன்னேன், 2 வருஷம் முன்னாடி சொன்னேன், அவருக்கு தேர்தல் ஆணையம் ஆதரவாக இருக்கும், அந்த ஆதரவு எப்படி கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் அவருக்கு சாதகமாகத்தான் கிடைக்கும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். ஒரு குழுவை கட்டமைத்து வைத்திருக்கிறார், பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ற பேரில் ஒரு ஆட்களை, அவர்களெல்லாம் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா, இடையில இவரால் ஏற்பாடு செய்யப்பட்டு திணிக்கப்பட்டவர்களா என்ற கணக்கெடுப்புகளை செய்ய வேண்டும். அதில் கூட நிறைய போலி வந்திருக்கும். ஆனாலும் அவர் எனக்கு பொதுக்குழுவில் ஆதரவு இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தில் ஆதரவு இருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம்? மக்கள் மன்றத்தில் நீங்கள் தலைவணிவீங்க, நீங்கள் உங்களை தொண்டர்கள் ஏற்கவில்லை என்று சொன்னோம், அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுலவா? 2,33,00,000 2 கோடி பேர் அதை ஓட்டு போட்டுருக்கணும்ல, 33,00,000 விட்டுருங்க, அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஓட்டு போடலை, வெறும் 84,00,000. அதில் பொதுமக்களை கழித்து விட்டு பார்த்தால் தொண்டர்கள் எவ்வளவு பேர்? ஆக தொண்டர்களால் நிராகரிக்கப்படுவீங்கன்னு சொன்னோம், நடந்தது. 40 தொகுதிகளிலும் பொதுமக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்று சொன்னோம், நடந்தது.
தென் மாவட்டத்தில் மட்டுமல்ல, கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமியில் அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் போய் நின்று 4.5 லட்சம் ஓட்டு வாங்குறார் சார். 10 தொகுதியை வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அதிமுக அங்கே 1.5 தொகுதியில் ஜெயித்திருக்கிறது பாஜக, ஆனால் அவர்கள் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. தொண்டை மண்டலம் சார், எப்பவுமே அம்மாவின் ஆட்சி காலத்தில் சென்னையினுடைய மையப்பகுதிகளிலே இந்த மாநகராட்சி எல்லைக்குள் திமுக கூடுதலாக வெற்றி பெறுவாங்க. ஆனால் அதிமுகவுக்கு எப்பொழுதுமே அதிமுகவை கைவிட்டு விடாத ஒரு தொகுதியாக திருவள்ளூர் இருக்கும். டாக்டர் வேணுகோபால் தொடர்ந்து ஜெயிப்பார். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியில் அதிகம் அறியப்படாத ஒரு சாதாரண வேட்பாளர் தான் பொன் பாலகணபதி இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளையும் அதிமுக வாங்கியிருக்க ஓட்டுகளையும் கணக்கிட்டு பாருங்க. 82 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. இது எல்லாம் சரி சார், இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு குத்துருங்க, ஆப்போசிஷன்ல இருக்க அந்த 3 பேராவது ஒருங்கிணையிலேயே. இப்ப நீங்க சொல்ற கருத்துல நான் உடன்படுகிறேன். எடப்பாடி தான் இந்த 3 பேரையும் ஒன்றாக சொல்கிறார். திருமதி சசிகலா, திரு தினகரன், திரு ஓபிஎஸ் என்று 3 பேரையும் அவர்தான் ஒன்றுபடுத்தி ஒன்றாக சொல்கிறாரே தவிர, இவர்கள் மூவரும் ஒன்றாகுவதிலே என்ன தயக்கம் என்கின்ற வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கிறது. எடப்பாடியின் எதிர்ப்பு சக்திகள், எடப்பாடியின் அபகரிப்பு அரசியலை எதிர்ப்பவர்கள், உட்கட்சி ஜனநாயகம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், தலைவர் வேணாம் தொண்டர்கள் முடிவு செய்யட்டும், நம்ம சொல்றதை அதைத்தானே சொல்றோம். அதிமுகவின் தலைமையை தொண்டர்கள் தீர்மானிக்கட்டும், அதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள். ஆனால் அதற்கு இடையூறாக ஜனநாயகத்தை வந்து அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அபகரிப்பு அரசியலை செய்யக்கூடிய எடப்பாடியின் அரசியலை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றாக நில்லாமல், இப்போ உரிமை மீட்பு குழு, நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று திரு சகோதரர் கே சி பழனிசாமி நடத்துகிறாங்க, அவர் ஒரு இடத்துல நிற்கிறார். இவரது அரசியல் அபகரிப்பை எதிர்க்கக்கூடிய ஓபிஎஸ் ஒரு இடத்துல நிற்கிறார். ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருமதி சசிகலா ஒரு இடத்தில் இருக்கிறார். இதுதான் அவருக்கு, எடப்பாடிக்கு ஒரு அற்ப அரசியல் சுகத்தை கொடுக்கிறது. அதனால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அரசியல் பொற்காலத்தை எடப்பாடி உருவாக்கி கொடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை கலைஞரின் நினைவுள்ளத்திற்கு சென்று அண்ணன் வணங்குவதை விட, அண்ணாவின் நினைவுள்ளத்திற்கு சென்று வணங்குவதை விட, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அன்றாடம் எடப்பாடியின் புகைப்படத்தை பார்த்து வணங்க வேண்டும். அப்படி ஒரு சுகத்தை, அப்படி ஒரு மோனோபொலியை கொடுத்துருக்காரு. என்னதான் நடக்கும்னு கணிக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையும் சட்டமன்ற தேர்தலில் 234 வேட்பாளர் நிற்பான். எடப்பாடியின் தவறு முடிவு தவறுன்னு சொன்னாலும் பாதிக்கப்பட்டவன் 200 பேர் தான். அதில் கூட்டணி கட்சியில் போனால் 150 பேர் வருத்தப்படுவான், தப்புன்னுட்டார் இருந்தாலும். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போக ஒரு 34 பேர் நின்றுருக்கான். இந்த 34 பேர் என்ன சொல்லுவான், ஒன்றா இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பாங்க, கெடுத்துட்டாருங்க எடப்பாடின்னு சொல்லுவான். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு ஒன்று நடந்தால் லட்சக்கணக்கானவர்கள் வேட்பாளராக நிற்க வேண்டிய நிலை வரும். அந்த லட்சக்கணக்கானவர்கள் வேட்பாளராக நின்று ஒன்றுபடாத பிளவின் காரணமாக அவர்கள் எல்லாம் தோற்றால் எடப்பாடிக்கான எதிர்ப்பு அலை என்பது லட்சங்களாக பெருகும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு முன்பாகவே கழகத்தை ஒன்றுபடுத்தி விட்டால் என்னை பொறுத்தவரை எடப்பாடி அரசியலிலே புழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு, அதுவரை இவர் ஒற்றுமையை தடுத்தால் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியை வெளியே போ என்கின்ற அரசியல் புரட்சி அதிமுக அலுவலகத்துக்கு முன்பே நடக்கும். நாங்கள் சொல்ல வேணாம், கூட இருக்கவங்களே சொல்வாங்க. முனகுபவர்கள், வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பவர்கள், இவரை மாற்றி விடலாம் என்று நினைப்பவர்கள், திருந்து விடுவார் என்று எதிர்பார்ப்பவர்கள், அத்தனை பேரும் நம்பிக்கை இழந்து எடப்பாடி வெளியே போ, ஒற்றுமையை தடுக்காதே, திமுகவுக்கு மறைமுகமாக உதவாதே என்கின்ற முடிவு எடுக்கக்கூடிய சூழலாக உள்ளாட்சி தேர்தல் அமையலாம். ஒருவேளை அதை திமுக உள்ளாட்சி தேர்தல் இப்பொழுது வேண்டாம், ஏன்னா அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே சின்ன சின்ன முட்டல் மோதல்கள், ஆனாலும் அவை சரி செய்யப்படும் என்று தான் நான் நம்புகிறேன். நோக்கங்களை வேறாக வைத்துக் கொண்டு காரணங்களை மாறாக சொல்வது கூட்டணிகளில் நடக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சண்டை போடுறது. இன்னும் சொல்ல போனால் கூட்டணிகளோடு மனஸ்தாபம் வருகிற போதெல்லாம் மது ஒழிப்பை அண்ணன் திருமா கையில் எடுப்பார். மது ஒழிப்பதற்கு போராட்டம் நடத்த வேணாம், முதலமைச்சரிடம் போய் சொல்லி ஜெகத் ரச்சனை நடத்துறதையும் டிஆர் பாலு நடத்துறது 6 முதலாளிகிட்ட கூட்டு ஆலயம் மூடுனா முடிஞ்சு போச்சு. நல்ல நோக்கமா பாக்கலீங்களா சார்? அதான், எது எப்படி நல்ல நோக்கம் சொல்ல முடியும்? 3 ஆண்டு காலத்தில் நீங்கள் பொறுத்திருந்து எத்தனை பார் திறந்தாங்க, பார் பார் பார்னு எவ்வளவு திறந்தாங்க, அப்பொழுதெல்லாம் ஒண்ணுமே தேர்தல் சமயத்துலதான் நெருக்கடி. நான் கேட்கிறேன், இப்ப அவருடைய துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு,
நாங்கள் துணை முதல்வர், அப்போ உங்கள் இலக்கு மதுக்கடைகளை மூடுவதா, துணை முதல்வர் இருக்கையை நாடுவதா? நான் அதைத்தான் சொல்கிறேன், நோக்கங்களை வேறாக வைத்துக் கொண்டு காரணத்தை மாறாக சொல்வது தான் அரசியல். இல்லை இப்பயே பாருங்களேன், திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு மவுசு கூட்டி அடித்தான். நான் சொல்லட்டுமா பிரதர், தயவுகந்து எடப்பாடியினுடைய ஓட்டை படைகள் ஒருவரும் வந்து ஏற மாட்டார்கள். அவர் என்றைக்கு இந்த ஒற்றுமையை உருவாக்கி தன்னுடைய கட்சியில் ஏற்பட்டிருக்கும் உட்பகையால் உருவாகி இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்கிறாரோ அப்போதான் இந்த படகுல பயணம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. உன் வீட்டை நீ உடைத்து வைத்திருக்கிறாய், உன் கட்சியை உடைத்து வைத்திருக்கிறாய், உன்னை நம்பி யார் வருவா? நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் நீங்கள் எப்படி கெஞ்சி, இன்னொன்று சொல்ல போனால் பல கூட்டணிகளுக்கு லஞ்சம் போல ஆகிவிட்டது இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி. ராஜ்யசபா எம்பி கூட்டணிக்கு வரணும் ஒரு எம்பி, அப்போ கூட்டணிக்கான லஞ்சமாக அந்த பதவியை மாறிவிட்டது வேதனை அளிக்கிறது. உழைத்தவர்கள் அந்த கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகார பதவி அது. மக்களவைத் தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க, ஸோ இப்போ வாட்டில் தோத்து விட்டார், நல்ல வேட்பாளர், அவர் எப்படி எம்பிக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் என் புரட்சித் தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் எல்லாம் முடிவெடுப்பார்கள். திறமையானவர், அவருக்கு மாநிலங்கள் மக்களவை தேர்தலில் வாய்ப்பு தரப்படவில்லை, அதனால் அவர் வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி தான் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த பதவி காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, கூட்டணிக்கு வருகிற போது அப்போ என்ன நினைக்கிறாங்க சில கட்சி, மக்களவையில் ஒன்று வராட்டினாலும் மாநிலங்கள் ஒன்று வாங்கிடலாம். ஆக இது என்ன ஆகும், கூட்டணிக்கான லஞ்சமாகவே இந்த மாநிலங்களவை பதவி வந்துட்டு மாறிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏதேதோ ஆசை சொல்லி இந்த தேமுதிகலாம் கூப்பிட்டு வந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எடப்பாடி ஓட்டுகிற ஓட்டைப்படைகள் ஒரு கூட்டணி கட்சிகளும் வந்து ஏறாது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சிதையாது. இன்னும் நான் ஒருவேளை என்டி அல்லது அந்த சைடில் எடப்பாடி போயிடக்கூடாதுன்றதுனால நான் அப்படி அமெரிக்கா பக்கம் போகிறேன், திருமாவளவன் ஒரு அற்ப ஆசையை, ஆஹா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாலு நாள் எடப்பாடி கனவுல இருக்கட்டும் என்று சொல்லி கூட கூட்டணியில் குழப்பம் போன்ற ஒரு மாய தோற்றத்தை கூட உருவாக்கியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை விட்டு வெளியே வராது, கம்யூனிஸ்டுகள் வரமாட்டார்கள், கமலஹாசன் வரமாட்டார், அந்த கூட்டணி இன்னும் விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, புதிய தமிழ் வங்கியை போகலாம். என்னை பொறுத்தவரை இன்றைய சூழல் தொடர்ந்தால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜக முன்னெடுக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டியாக களம் மாறக்கூடும். ஏன்னா இப்போ 23 கூட்டணியோடு அவங்க எடப்பாடி திமுக, தேசிய முற்போக்கு தேசிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லக்கூடிய என்டிஏ அலையன்ஸ் பாஜக தலைமையிலான கூட்டணி 18 வந்துட்டாங்க, 18 வந்தாச்சு. இப்போ உடனே சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் வந்து 2014 மக்கள் நல கூட்டணியிலேயும் பாஜக தலைமையிலான கூட்டணி 18% வாங்கவில்லையா என்று சில பேர் கேட்குறாங்க, அரசியல் அறியாமையில் கேட்கிறார்கள். அன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன யோசிச்சு பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், அதிமுக, விடுதலை சிறுத்தை, ஒரு பெரிய கூட்டணி எல்லாம் இருந்ததா? அன்றைக்கு இருந்த கூட்டணிகள் வேற, அன்னைக்கு இருந்த பிளவு நிலை வேற, இன்னைக்கு அப்படி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி மிக லாபகமாக அனைத்து தலைவர்களையும் போட்டியிட வைத்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, சமுதாய கூட்டணி போல கொண்டு வந்துட்டாங்க, தலைவர்களையே சமுதாய அடையாளங்கள் காட்டிட்டாங்க, இந்த சமூகத்துக்கு இவர் பிரதிநிதி போன்ற ஒரு தோற்றம், அது அதுதான் அரசியல். பாரதிய ஜனதா கட்சி மிக லாபகமாக திட்டமிட்டு வருகிறது. எப்படி ஜம்மு காஷ்மீரில் அப்துல்லா பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா அந்த அப்துல்லாக்களின் கதையை முடிப்பதற்கு மாநிலமே உடைக்கப்பட்டது இல்லைவா, பிரிக்கப்பட்டது இல்லைவா? அப்படியே கீழே இறங்கி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் யாதவ்களின் கதை முடித்தார்கள். மராட்டியத்தில் தாக்கரக்களின் குடும்ப அரசியல் முடிக்கப்பட்டது. பீகாரில் லல்லு பிரசாத் ரபிரி தேவி தேசியதேசி சூர்யா அவருடைய கதை அந்த யாதவ அரசியல் முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று மிக ஆச்சரியத்தோடு அணுகிய ஒடிசாவில் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக்னு பட்நாயக்கனுடைய ஆட்சி வெகு காலமாக 24 அவர் தொடர்ச்சி முதலமைச்சர், அங்கே பாரதிய அந்த பட்நாயக்கனுடைய கதை முடிக்கப்பட்டது. அதுபோல தமிழகத்திற்கு உள்ளே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலிலே கை வைக்க வேண்டும் என்கிற கனவும் திட்டமும் பாஜகவுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது முதலிடத்தோடு போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் 2 இடத்தில் இருப்பவர்கள் கீழே விழ வேண்டும் என்றுதான் பாஜகக்கான திட்டமிடும். அப்படி இன்னை பொறுத்தவரை திமுகவின் கனவையும் பாஜகவின் கனவையும் ஒரு சேர நிறைவேற்றக்கூடியவராக எடப்பாடி இருக்கிறார். இந்த அகில இந்திய அரசியல் இவருக்கு புரிய வேண்டும். ஒன்றுபடுத்தி விட்டால் ஒற்றுமைக்கு பாஜக தடுக்க முடியுமா? ஒற்றுமையை திமுக தடுக்க முடியுமா? நீ தடுக்கிற உலகத்தில் ஒற்றுமையை கெட்ட வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை நான் பார்த்ததே கிடையாது. முத்துச்சாமி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகிறார் என்று ஒரு தகவல் வருகிறது. நான் அப்ப நமதி எம்ஜிஆர் ஆசிரியர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
அவருடைய சீனியாரிட்டியை மதித்து அவரை நான் தொலைபேசியில் பேச ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? ஒருவரின் பிரிவை கூட, ஒருவரின் விலகலை கூட அனுமதிக்க வேண்டாம் என்று அம்மா நினைத்தார்கள். தன் அரசியல் அண்ணா அரசியலுக்கு வர்றதையே, புரட்சி தலைவியின் அரசியல் பிரவேசத்தையே எதிர்த்தவர் ஆரம்பீரப்பன். அவரையே இணை பொதுச் செயலாளராக்கி கல்வி மந்திரி ஆகலையா? எதிர்ப்பவர்களையும் தன்வசப்படுத்துவதும் தான் தலைவன். இருப்போன பூரா எதிர்போன மாத்தனா எப்படி சார்? பாமக எதிரி, பாஜக எதிரி, எடப்பாடி ஓபிஎஸ் எதிரி, தினகரன் எதிரி, திரு கே சி பழனிசாமி எதிரி. இப்போ சரி, இவங்களெல்லாம் போட்டிக்கு வந்தாங்க, கேசிபி என்ன பண்ணார்? அவர் என்ன சார் பண்ணார்? அவரை பொதுக்குள்ள நீக்கலையே, அவரை சேர்த்துக்க வேண்டியதானே? அவர் ஒருங்கிணைக்குத்தானே ஆசைப்படுறாரு, ஒற்றுமைக்குத்தானே முயற்சிக்கிறாரு? ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி நம்ம பலவீனமான திறமை இல்லாத பழனிசாமி, அவர் கே சி பழனிசாமி கொஞ்சம் அறிவாக இருந்தவர், சிவப்பாக வேற இருக்காரு, அந்த பழனிசாமி இப்படி உள்ள விடுறதுன்னு நினைக்கிறதா சொல்லுங்க. தன் கட்சியில் இருப்பவர்களை எல்லாம் சக போட்டியாளர்களாக நினைத்து கொண்டு அவர்களை எல்லாம் உள்ளே விடாமல், நான் இதென்ன உங்க வீட்டு தோட்ட வேலையா, இல்லை எடப்பாடி நடத்துகிற கம்பெனியா, இல்லை அவரை சம்மந்தி நடக்கக்கூடிய கட்டுமான நிறுவனமா, தப்பு இல்லையா? இதைத்தான் சொல்கிறேன். அவரது நாங்கள் இதுவரையும் எதிர்த்துட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் கூட கொஞ்சம் அமைதியாகிட்டோம். ஏன்னா எங்கள் வேலையை அங்கேயே செய்வதற்கு ஆட்கள் உருவாகி விட்டார்கள். எங்களுக்கு எப்போதோ புரிதல் வந்து விட்டது, எங்களுக்கு எப்பொழுதோ புரிதல் வந்து விட்டது. எடப்பாடி இப்படி நினைக்கிறார்கள் கூட, நான் எடப்பாடிக்குன்னு ஒரு கடிதமே எழுதினேன். என்ன எழுதினேன் நீங்களே பார்த்து, அது வந்து பொது வெளியிலே போட்டேன், எடப்பாடி அவர்களுக்குன்னு ஒரு கடிதமே எழுதினேன். ஒருவேளை நீங்கள் கடுமையாக துரோகம் பண்ணிட்டோம், இவர்கள் கூட எப்படி போய் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும்னு கூச்சப்படலாம். அந்த கூச்சம் அவசியம் இல்லை. நிரந்தர பகைவனை வீழ்த்துவதற்கு என் முன்னாள் நண்பனோடு, என் சகோதரனோடு கைகோர்ப்பது ஒன்றும் அவமானம் அல்ல. யுத்த முறைகளில் ஒன்று சமாதானம், அது ஒரு சாதுரியம், அது தோல்வி அல்ல. உங்களுக்கு அதுவும் உட்பகையை நீக்கி உடனிருந்தவர்களோடு. இந்த ஓபிஎஸ் தானப்பா உன்னை 4 வருஷம் ஆட்சி செய்ய விட்டாரு, இந்த டிடிவி தினகரன் தானே உன்னை ஆட்சி அமைத்துக் கொடுக்க அல்லும்பகலும் கூவத்தூர் உள்ள முகாமிட்டிருந்தாரு, சிறை போகும் நேரத்தில் கூட பதற்றப்படாமல் இருந்து அதிமுக ஆட்சி அமைத்து கொடுத்துட்டு போன ஒருத்தர் வந்து சசிகலா தானே, உன் ஆட்சியை தானே பாஜக அமைத்து கொடுத்தது. சரி, எல்லாரையும் பாஜகவுடைய அரசியல் நிலைப்பாடு அது அப்புறம் பார்த்துக்கலாம், உன் கட்சியை சரி செய்யலாம்ல. அதிமுக ஒன்றுபட்ட நேரத்தில் அமித்ஷா இங்கே வந்து இப்போ கூட்டணி பேசினாரா? வந்து பேசி 4 தொகுதி வாங்கிட்டு போனாங்களா? ஒன்றுபட்டு நிற்கிற போது உனக்கு மரியாதை இருந்தது இல்லை, இன்னைக்கு நீ துண்டுபட்டு போனதுக்கு பிறகு உங்களுக்கான மரியாதை என்னாச்சு? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழலை லாபமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது. அவர்களை பொறுத்தவரை அதிமுக பிளவுட்டு இருந்தாலே போதும், அடுத்த முறை வந்து விடலாம். இன்னொரு முறை இந்த பிளவு 2026 நீடிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதிமுகவை பல பிளவுகளாகிவிடும், நாம் நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதிமுகவின் பிளவு சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விஜய்க்கு ஆசை, நாம் தமிழருக்கு ஆசை, பாஜகவுக்கு ஆசை. காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான். உன் வீட்டு தங்கத்தையும் வைரத்தையும் நீ பாதுகாத்து உள்ள வைக்காம வாசல்ல போட்டதுன்னு எழுதி போடுவாங்களே. அதுபோல என்னை பொறுத்தவரை எடப்பாடி திருந்துவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எடப்பாடியை சுற்றி இருப்பவர்கள் திருந்தினால் போதும், எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்கலாம். தனிநபர் பெரிதல்ல, இயக்கம் பெரிது. எல்லா அரசியல் கட்சிகளிலும் அடுத்த தலைமுறை அரசியல் தொடங்கிவிட்டது. இளைஞர்கள் வந்து விட்டார்கள். துரை வைகோ வந்தாச்சு, உதயநிதி வந்தாச்சு, விஜய் வர்றாரு, அண்ணாமலை இருக்காரு. அப்படி இருக்கிற போது அதிமுக முதுமை பெற்று நிற்கிறதா? அடுத்த பார்ட்டிகள்ல கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்த வாரிசு அரசியலை உண்டு பண்ணுகிறார். அவர் வாரிசு அரசியலை வந்து வெளிக்காட்டாமல் பின்னாடி இருந்து ரகசியமா நடத்திட்டு இருக்காரு. இத்தனை கலைபெறாங்களிலும், இத்தனை குழப்பங்களிலும், இத்தனை தவறுகளுக்கும் எடப்பாடி மட்டும் காரணம் அல்ல, அவரை பின்னிருந்து இயக்கக்கூடிய மிதுனும் ஒரு காரணம் என்றுதான் சொல்கிறார்கள். அவர்களை சார்ந்தவர்களே சொல்கிறார்கள். எங்க உலகத்துல 2021 சட்டமன்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் கணக்கு பண்ணி பாருங்க. பிரசாந்த் கிஷோருடைய உதவியாளராக இருந்த சுனில் அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளர், அவருடைய முன்னாள் குருநாதர் திமுகவுக்கு வியூக வகுப்பாளர். சொல்லப்படுதாங்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் சுனில் போய் காங்கிரஸ் சென்றார். காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தது? திமுகவோடு இருந்தது. அப்ப இவர் தேர்தல் முடிந்த கையோடு அதிமுக முடித்து விட்டேன் அப்படின்னு போய் காங்கிரஸ் சென்றார். அப்போ திரு சுனில் திமுகவின் வெற்றிக்கு வழிவிட்டிருப்பாரா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உழைத்திருப்பாரா?
சொல்லுங்க சகோதரர், இதுதான் வியூகமா? இந்த இதன் பின்னணியிலே செயல்பட்டது யாரு? மிதுன். என்னை பொறுத்தவரை தன் தந்தையை ஆளாக்க நினைப்பதை விட அவர் பாழாக்கிற வேலைத்தான் அவர் செய்வதாக தெரிகிறது. ஒருவேளை அவர் பின்னிருந்து இதையெல்லாம் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன், அது உண்மையாக இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரை இப்பொழுது அண்ணன் திரு சி வி சண்முகம், அவர் கோபமாக பேசினாலும் எனக்கு தெரிய திரு சண்முகம் அவர்கள் கொஞ்சம் இன்முகமாக பேசணும்னு ஆசைப்படுவேன், அவ்வளோதானே தவிர மற்ற வகையில் அவர் தவறுன்னு சொல்லக்கூடியவர் தான். அவருக்கே கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, இப்போ அவருக்கு தலையில் வைக்கப்பட்ட நெருப்பை கிரீடம் என்று எண்ணி ஏமாந்ததான் மெழுகுவத்தின்னு ஒரு கதை உண்டு, கவிதை உண்டு. தலையில் வைக்கப்பட்ட நெருப்பை கிரீடம் என்று எண்ணி ஏமாந்ததான் மெழுகுவத்தின் மாதிரி எடப்பாடி ஒரு பெரிய ஆளுமைன்னு நம்பி அவரை நம்ம தலைவராக்கணும், இவர் கட்சியவே அழிச்சிட்டு போயிடுவாரோன்ற பயம் திரு சி வி சண்முகம் போன்றவர்களுக்கு வந்துவிட்டதாக நான் உணர்கிறேன். அவர்களின் அமைதி, வருத்தம், ஒற்றுமை வலியுறுத்தி பேசினார்கள் ஆறு பேர் என்று சொல்கிறார்கள், ஆறு பேரும் இருக்கவில்லை. அப்போ அந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார்கள், எடப்பாடியும் இருக்கவில்லை. ஆக ஒற்றுமைக்கான முஸ்லிம்கள் உள்ளே ஒழிக்க தொடங்கி இருக்கிறது, அது பிரளயமாக மாறும் என்று நான் நம்புகிறேன். நான் சொன்னது போல உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு நடந்துவிட்டால், ஒற்றுமை நடந்துவிட்டால் எடப்பாடியின் அரசியல் பிழைக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இந்த பிளவு நீடித்தால் ஒரு மிக பெரும் எதிர்ப்பு அதிமுகவுக்குள் வெடிக்கும், எடப்பாடி வெளியேற்றம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். மிக்க நன்றி சார்.